இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 37 லட்சம் சிறார்களுக்கு செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி. தமிழகத்தில் 2.34 லட்சம் பேருக்கு போடப்பட்டதாக தகவல். சென்னையில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து திருப்புகழ் குழு முதலமைச்சரிடம் முதற்கட்ட அறிக்கை தாக்கல். வடிகால் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பரிந்துரை. திருவோணம் பகுதியில் 100 ஹெக்டேர் அளவிற்கு கடலை சாகுபடி பாதிப்பு. அரசு முறையாக கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. திருத்துறைப்பூண்டி அருகே 1200 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழையில் நனைந்து சேதம். அறுவடை நேரத்தில் பயிர் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கலக்கம். தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அறுவடை செய்யும் பணிகள் தொடக்கம். 45 மூட்டை நெல்மணிகள் வரவேண்டிய இடத்தில் 15 மூட்டைகள் மட்டுமே கிடைத்ததாக விவசாயிகள் வேதனை. கும்பகோணம் அருகே சன்னாபுரத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள். அலட்சியமாக செயல்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பணவேடு தோட்டம் ஏரிக்கரையில் உடைப்பு. குடியிருப்புகள் விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. சிம் ஸ்வாப் முறையில் 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட புகாரில் 4 பேர் கைது. சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய குற்றப்பிரிவு காவலர்களுக்கு சென்னை காவல் ஆணையர் பாராட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட 2 உயர்மட்ட பாலங்கள். பணிகள் முடிந்து ஓராண்டாகியும் பாலங்கள் திறக்கப்படாததால் பழங்குடியின மக்கள் அவதி. உரத்தை தண்ணீரில் கலந்து சொட்டுநீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு பாய்ச்ச ஓமுளூர் விவசாயிகளுக்கு பயிற்சி. உரத்தின் தேவையும் செலவும் குறையும் என வேளாண் அதிகாரிகள் ஆலோசனை.